மீ டூ ஹேஷ்டாக் ஹிந்தி அளவில் மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்லணும்னா தமிழக திரையுலகத்தில் ஒரு பெரிய சூறாவளியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஹேஷ்டாக் மூலமாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குற்றங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படுது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பாடகி சின்மயி தன்னோட ட்விட்டர் பக்கத்தின் வாயிலாக நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. சில பிரபலங்கள் குறித்தும் பாலியல் புகார்களை பதிவிட்டு வராங்க. கவிஞர் வைரமுத்து அவர்கள் மேலேயும் இந்த பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. 2005 2006 ஏதோ ஒரு ஆண்டில் சுவிட்சர்லாண்டில் இலங்கை தமிழர்களுக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றில் சின்மையை பாடுறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ கவிஞர் வைரமுத்து அவர்கள் சின்மையை அவருடைய அறைக்கு அழைச்சதாக கூறியிருந்தாங்க. இதனால் அன்னைக்கு நைட்டே சுவிட்சர்லாண்டிலிருந்து கிளம்பி இங்கே சென்னை வந்துட்டதா ட்விட்டரில் தெரிவிச்சிருந்தாங்க. இதுதான் சின்மை ட்விட்டர் பக்கத்தில் அவங்க முதல்ல வச்ச குற்றச்சாட்டு. இப்படி போயிட்டு இருந்த இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி வைரமுத்து அவர்கள் நேற்று இந்த விஷயத்துக்கு விளக்கம் அளிச்சிருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, அறியப்பட்டவர்கள் மீது அவதூறு பரப்பும் அநாகரீகம் நாடெங்கும் இப்போது நாகரீகமாகி வருகிறது. அண்மை காலமாக நான் தொடர்ச்சியாக அவமானப்படுத்தப்பட்டு வருகிறேன். அவற்றுள் இதுவும் ஒன்று. உண்மைக்கு புறம்பான எதையும் நான் பொருட்படுத்துவதில்லை. உண்மையை காலம் சொல்லும் அப்படின்ற மாதிரி அவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு விஷயத்தை பதிவிட்டிருந்தாரு. ஆனால் இப்படியான சூழ்நிலையில் சின்மை அவர்கள் அவருடைய இந்த பதிவை எடுத்து அவங்களுடைய பக்கத்தில் லையர், அதாவது பொய்யானவர் அப்படின்னு போட்டு பதிவிட்டிருந்தாங்க. இது இன்னும் சர்ச்சையை அதிகமாக கிளப்புச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சின்மை இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களே, ஆனால் 2014 அவங்களுடைய திருமணத்துக்கு வைரமுத்த கூப்பிட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வைரமுத்த அவர்களுடைய காலில் விழுந்து முகத்தை வச்சு சின்மை மரியாதையும் செஞ்ச வீடியோவும் வெளியாயிருக்கு. இதுக்கு என்ன விளக்கம் அளிக்க போறீங்கன்னு கேட்டதுக்கு சின்மை என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, நான் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லலை. வைரமுத்து அவர்களை கல்யாணத்துக்கு கூப்பிடலைன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாகும், எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, அதனால தான் அவர் திருமணத்துக்கு கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க விளக்கம் கொடுத்துருந்தாங்க. சரி, அப்புறம் ஏன் காலில் விழுந்தீங்கன்னு எல்லாரும் கேட்டாங்க. அதுக்கு எனக்கு வேற வழி தெரியலை, வைரமுத்து காலில் மட்டும் நான் விழுகலை, நான் எல்லாருடைய காலிலையும் தான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன், இப்போ அவருடைய காலில் மட்டும் நான் விழுகலைன்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால தான் விழுந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் விட முக்கியமாக கேட்கப்பட வேண்டிய கேள்வி, இவ்வளவு நாள் ஏன் சின்மை இதை பற்றி சொல்லலை? 13 இந்த விஷயத்தை சின்மை வெளியே சொல்லாததுக்கு என்ன காரணம்? இப்போ ஏன் அவர் மேலே புகார் தெரிவிச்சிருக்காங்கன்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. இதுக்கு பதில் அளிச்சிருக்க சின்மை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாம், இவ்வளவு நாளாக சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, அதற்கான சூழ்நிலையும் இப்போ இல்லை, இப்போ தான் என்னோடய கணவர்கிட்ட நான் சொன்னேன், அதுக்கு பின்னாடி தான் எனக்கு தைரியம் வந்துச்சு, இப்போ எல்லோர்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சின்மை அவங்களுடைய தரப்புலேருந்து இதுக்கு விளக்கம் தெரிவிச்சிருக்காங்க. என்னடா இவங்களுடைய பிரச்சனைக்கு அரசியல் சம்மந்தமாக யாருன்னு வாயை திறக்கலையே அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தப்பயே சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜகவுடைய மாநில தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவிஞர் வைரமுத்து மீது பாடகி சின்மையை பாலியல் குற்றச்சாட்டை கூறியுள்ளார். தமிழகத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் குரல் கொடுப்பவர்கள் ஒரு பெண் பாதிக்கப்படும் போது ஏன் குரல் கொடுப்பதில்லை? பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் குற்றம் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்தை தெரியப்படுத்தியிருக்காங்க. தமிழிசை ஒரு பக்கம் அவங்க கருத்தை தெரிவித்தாலும் ஹெச் ராஜா அவர்கள் இன்னொரு பக்கம் அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. எப்படின்னா, பெண் தெய்வம் ஆண்டாள் நாச்சியாரை அவதூறாக பேசிய போது எத்தனை கோடி இந்துக்கள் மனம் வருந்தியிருப்பர், இன்றும் இவருக்கு ஆதரவு சுப வீரபாண்டியன் மட்டுமே அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இது மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது உங்கள் மனசில் என்ன தோணுதுன்றதை எங்களோட பகிர்ந்துக்கோங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில். ஹெச் ராஜா தமிழிசைலாம் விஜய் விஷயத்தில் ஏற்கனவே வாயை விட்டு ஜோசப் விஜயின் அவர் ஓட்டர் ஐடி தூக்கி போட்டு தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்புக்கு உள்ளானதனால் இப்போ மீண்டும் போய் அந்த பொறியில் நம்ம சிக்க வேண்டாம் அப்படின்னு கவனமாக எச்சரிக்கையாக தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படி தான் சொல்லணும்.